ஹாய் எவ்ரி ஒன். ஸோ நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா லைக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஓப்பன் சோர்ஸ் மாடல் அண்ட் ஓப்பன் வெயிட்ஸ் மாடல் பற்றிலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோலேருந்து பார்த்தீங்கன்னா லைக் எப்படி அந்த ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை எப்படி பில்ட் பண்ணுவாங்க, என்ன மாதிரி ஸ்டேஜஸ்லாம் இருக்குது, அண்ட் அந்த மாடலை இப்போலாம் உங்கள் ஓப்பன் சோர்ஸ் பண்ணுவாங்கிறது அது ஃபுல்லாமே டீட்டெயிலாக இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி லைக் இதே மாதிரி ஏஐ ரிலேட்டட் பற்றி டாப்பிக்கில் உங்களுக்கு இன்டெப்த்தான அண்டர்ஸ்டாண்டிங்ல தேவைன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் ஏஐ வித் ஆகாஷ் அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ காமனாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை ட்ரெயின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா லைக் ப்ரீ ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரீ ட்ரைனிங்கில் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே தான் அவங்களுக்கு வந்து லைக் டேஸ் மந்த்ஸ் ஆஃப் டைம் எடுத்து இங்கே வந்து ட்ரெயின் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக இங்கே மந்த்ஸ் ஆஃப் மந்த்ஸாக அவங்க ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்னென்னா லைக் இருக்கிற லைக் இன்டர்நெட்டில் இருக்கிற எல்லா டேட்டாவும் ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு இல்லை வேறு ஏதாவது பிடிஎஃப் இல்லை வேறு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் டேட்டா செட் மெட்டீரியலாக இருக்குன்னா இது எல்லாமே எடுத்துட்டு ஒரு எல்எல்எம்க்கு ஒரு ஆர்கிடெக்சர் டிஃபைன் பண்ணுவாங்க. அந்த ஆர்கிடெக்சர் பேஸ் பண்ணி அந்த ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ஒன்ஸ் இந்த ஸ்டேஜ் இந்த கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட அவுட்புட்டாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு பேஸ் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் தான் இருக்கும். ஸோ இந்த பேஸ் லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை நம்ம எடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம எதுவுமே யூசேஜாக அந்த மாதிரி பெருசாக இருக்காது இந்த பேஸ் எல்எல்எம்ல. ஸோ பேசிக்காக கேட்டிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்குறேன் லைக் வாட் இஸ் தி கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு. இப்போ மோஸ்ட் ஆஃப் த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி அப்படின்னு வந்திருக்கும். பட் இந்த பேஸ் மாடல் கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐதர் இதோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஜிப்ரிஷா அந்த மாதிரி வரும், இல்லை சம்பந்தமே இல்லாத ஒரு சென்டென்ஸ் மாதிரி வரும், இல்லாட்டி திருப்பி அது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தி கேபிட்டல் ஆஃப் இந்தியா, இல்லாட்டி வாட் இஸ் தி கேபிட்டல் ஆஃப் யூஎஸ்ஏ அந்த மாதிரி ஒரு சம்மந்தமே இல்லாமல் அந்த கொஸ்டின்க்கு ஏற்ற மாதிரி ஆன்சரே பண்ணிட்டு வந்திருக்காது. ஸோ இந்த இடத்துல இந்த பேஸ் மாடலோட ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வேர்டோட ப்ரிடிக்ஷன் மட்டும்தான் இதுக்கு வந்து ஃபுல்லாமே அது ஃபீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு வேர்டு இருக்குது, இப்போ வாட் அப்படின்னு இருக்குன்னா ஹையர் சான்சஸ் அடுத்த வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் இல்லை வாட் ஆர் அந்த மாதிரி என்ன வேர்டு நெக்ஸ்ட் ஹை ப்ராபபிலிட்டியில் வருதோ அதுதான் இங்கே ப்ரிடிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டேட்டா செட்லாம் நம்ம கொடுத்துருக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் எல்எல்எம் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம்னா இப்போ வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பேஸ் எல்எல்எமோட அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே நான் இங்கே வந்து ஒரு குவிஸுக்கான கொஸ்டின்ஸ்லாம் நான் ஜென்ரேட் பண்ணோம். ஸோ அடுத்தடுத்த கொஸ்டின் லைக் வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் யூஎஸ்ஏ, அப்புறம் வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஜெர்மனி அந்த மாதிரி ஒரு ஒரு கண்ட்ரீஸை வச்சு அது கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நாலேஜ் இருக்குது, பட் நம்ம கேட்குற கேள்விக்கு அதுக்கு ப்ராப்பரான ஆன்சர் கொடுக்குற மாதிரி அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. இப்போ அதுக்கு தான் செகண்ட் ஸ்டேஜாக ஒன்று வரும். ஸோ அது வந்து எஸ்எஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சூப்பர்வைஸ்ட் ஃபைன் டியூனிங் அப்படின்ட்டு. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்து இந்த மாதிரி தான் ஆன்சர் இருக்கும் அப்படின்னு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா ப்ராம்ப்ட் அப்படின்னு கொடுத்துட்டு லைக் சம்மரைஸ் திஸ் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுக்குறோன்னா அண்ட் அந்த டாக்குமெண்ட்டோட கான்டெக்ஸ்ட் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கே ஆன்சர்னு கொடுத்துட்டு நம்ம ஒரு ஹியூமனாக நம்ம இங்கே ஜென்ரேட் பண்ண ஒரு சம்மரி இங்கே ஒன்று இருக்கும். ஸோ அந்த சம்மரியை நம்ம இங்கே ஃபுல்லாக ஃபீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள் நம்ம இந்த பேஸ் மாடலுக்கு கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த ஃபைன் டியூனிங் ப்ராசஸ் திருப்பி ஆரம்பிக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த பேஸ் மாடல்லேருந்து நமக்கு வந்து திருப்பி அந்த சூப்பர்வைஸ் ஃபைன் டியூனிங் இந்த மாதிரி டெக்னிக் அப்ளை பண்ணும்போது இந்த மாடல்னால அந்த என்னென்ன மாதிரி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து இதை ட்ரெயின் பண்ணியிருக்கோமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான அவுட்புட் கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதே கொஸ்டின் கேட்குறீங்க லைக் வாட் இஸ் தி கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்குறீங்கன்னா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெல்லி அப்படின்ற ஆன்சர் வரதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. நம்ம என்னத்தான் இந்த இடத்துல நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்து நம்ம இங்கே ட்ரெயின் பண்ணாலுமே தெர் ஆர் சான்சஸ் லைக் இப்போ வாட் இஸ் தி கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டாலுமே திருப்பி அதை ஹலுசினேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தப்பான ஆன்சர் கொடுக்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு தேர்ட் ஸ்டேஜாக பார்த்தீங்கன்னா RLHF அப்படின்னு ஒன்று வரும். ஸோ பேசிக்காக இது பார்த்தீங்கன்னா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் வித் ஹியூமன் ஃபீட்பேக் அப்படின்ட்டு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தான் நமக்கு இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலோட ஃபுல் எவாலுவேஷன் இங்கே நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் லைக் வாட் இஸ் தி கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னா ஐதர் ஏதாவது ஒரு ஏஐ அல்காரதம் வச்சு அவங்க வந்து இதை ட்ரெயின் பண்ணிவிட்டு லைக் இது தான் கரெக்டாக இல்லை தப்பா அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. பட் இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஹியூமனே இந்த இடத்துல வச்சுக்குவாங்க. ஸோ அந்த ஹியூமன் ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி அந்த மாடல் வந்து இம்ப்ரூவ் ஆகிக்கும். ஸோ இந்த இடத்துல இது வந்து ஒரு ரிவார்ட் பேஸ்ட் மாடல் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்டான ஆன்சர்ஸ் அந்த மாடல் கொடுக்குதோ நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட் மாதிரி அதுவே எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் ஆகும். ஸோ இனிஷியல் டைம் இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் வந்ததுக்கப்புறம் அந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த சாட் ஜிபிடி அதாவது ஓப்பனே என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா லைக் இந்த ஒரு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியில் அங்கே போயிட்டு லைக் இந்த ஹியூமன் ஃபீட்பேக்கு மட்டும் அவங்களுக்கு கொஞ்சம் ஹார்லி ரேட்டுக்கு என்னமோ பே பண்ணிவிட்டு இந்த ஆன்சர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு மட்டும் அவங்ககிட்ட ஒரு ஃபீட்பேக் மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த மாடல்லாம் ஃபுல்லாமே இம்ப்ரூவ் ஆச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ ட்ரைனிங்கில் முடிச்சுட்டு வர ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பேஸ் எல்எல்எம் தான் வரும். ஒன்ஸ் இந்த ஸ்டேஜ் டூ அண்ட் த்ரீயை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நமக்கு வர இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இது பேர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ட் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக நம்ம வந்து இந்த ஆல்ரெடி நம்ம நிறைய இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்து இங்கே ட்ரெயின் பண்ணதுனால இங்கே இன்ஸ்ட்ரக்ட் மாடல் அப்படின்னு இருக்கும். ஸோ ஓப்பன் சோர்ஸாக எந்த ஒரு மாடல் ரிலீஸ் பண்ணுறதாக இருந்தாலுமே மோஸ்ட்டாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ் மாடல் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்டாக இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ட் மாடல் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த இன்ஸ்ட்ரக்ட் மாடலில் சம்டைம்ஸ் அவங்க வந்து சாட் மாடல் அப்படின்னு கூட அங்கே ரெஃபர் பண்ணுவாங்க.
ஸோ சாட் மாடல்னால் லைக் பேசிக்காக இந்த மாதிரி கியூ அண்ட் ஏ கைண்ட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ்லாம் நல்லாவே ஆன்சர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு க்வெஸ்டின் மாதிரி கேட்டிங்கன்னா ஒரு சாட் பாட் எப்படி ஒரு ரிப்ளை கொடுக்கணும், லைக் அந்த மாதிரி ரிப்ளை வச்சுட்டு அந்த டேட்டா செட்டில் வச்சு அவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் ஜஸ்ட் ஹக்கிங் ஃபேஸில் போய் உங்களுக்கு ஜஸ்ட் குயிக்காக காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் லாமா மாடலில் நான் சர்ச் பண்ணுறேன். இங்கே நான் லாமா மாடலில் சர்ச் பண்ணாலே எனக்கு அதே வேரியேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 3.1 இருக்குன்னா இங்கே 8 பில்லியன் இருக்குது. அண்ட் அதே மாதிரி 3.18 பில்லியன் இங்கே இன்ஸ்ட்ரக்ட்ன்ற ஒரு மாடல் இருக்குது. அதே மாதிரி 3.2 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 1 பில்லியன் இருக்கும். அண்ட் அதே மாதிரி 1 பில்லியன் இங்கே இன்ஸ்ட்ரக்ட் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு இந்த சும்மா ஒரு 3.18 பில்லியன் இங்கே போகிறேன். ஸோ பேசிக்காக இதுதான் ஒரு ரா மாடல். ஸோ நான் இங்கே வந்து ஸ்டேஜஸில் இங்கே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ ட்ரைனிங் ஸ்டேஜை மட்டும் முடிச்சுட்டு நம்ம கிட்ட ஒரு பேஸ் மாடல் மட்டும் இருக்கும். அந்த பேஸ் மாடல் ரிலீஸ் தான் இந்த லைக் வித்தவுட் எனி ஒரு ப்ரீஃபிக்ஸ் அதாவது ஒரு சஃபிக்ஸ் எதுவுமே இல்லாமல் நமக்கு வந்திருக்குல்ல. ஸோ 8 பில்லியன் அப்படின்னுச்சுன்னா இது வந்து ஒரு ராவான மாடல் அப்படின்ட்டு. இப்போ அதே மாடலில் நான் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ட் வேரியேஷன் மட்டும் நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி 3.18B இன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு கொடுத்துருனா, ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ட்லேயே பார்த்திங்கன்னா பேசிக்காக அந்த டாக்குமெண்டேஷன் ஒன்று தான், பட் நம்ம டவுன்லோட் பண்ணுவோம் மட்டும் நம்ம திங்க் படிக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 3.18 பில்லியன் இன்ஸ்ட்ரக்ட் பார்த்திங்கன்னா டவுன்லோட் பார்த்திங்கன்னா லைக் 5 மில்லியன் மேலே இங்கே டவுன்லோட் ஆயிருக்கு. வேறஸ் இந்த ப்ரீவியஸ் மாடல் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ட் மாடலில் பார்த்திங்கன்னா நிறைய சேஃப்டி அண்ட் கைட்லைன்ஸை வச்சு அவங்க சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு திருப்பி திருப்பி அதை ஃபைன் டியூன் பண்ணி பெருசாக சேஞ்சஸ் பண்ணுன்ற அந்த ஒரு கட்டாயம் வராது. ஸோ அதனால லைக் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ட் மாடல் தான் நான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நம்மளோட யூஸ் கேஸ்க்குமே நம்ம வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ட் மாடலை தான் நம்ம டவுன்லோட் பண்ணி அதை தான் நம்ம ஃபைன் டியூன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதோட டாக்குமெண்டேஷன் கூட நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல அவங்க போட்டிருப்பாங்க லைக் த டியூன்டு வெர்ஷன் யூசஸ் சூப்பர்வைஸ்ட் ஃபைன் டியூனிங் இந்த டெக்னிக்கும் இருக்கும், அதே மாதிரி RLHF அப்படின்னு கூட இருக்கிற மாதிரி. இப்போ லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ஸ்டேஜ் அதாவது இந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் வித் ஹியூமன் ஃபீட்பேக் இந்த இடத்துக்கு பதிலாக லைக் இன்னொரு டெக்னிக் வந்திருக்கு லைக் DPO அப்படின்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா டைரக்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக இந்த டெக்னிக் பார்த்தீங்கன்னா இந்த RLHF-ஓட ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி. ஸோ நிறைய மாடல் லைக் மிஸ்ட்ரல் குவென் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்டேஜ் யூஸ் பண்ணுவாங்க. தேர்ட் ஸ்டேஜில் இந்த RLHF பதிலாக இந்த DPO யூஸ் பண்ணி அவங்க பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த டெக்னிக்ஸ் பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக தெரியணுன்ற அவசியம்லாம் இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு நான் ஏன் இது சொல்ல வந்தேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு மாடலை இங்கே ஹக்கிங் ஃபேஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வேரியேஷன்ஸ் ஆஃப் மாடல் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி தான் லைக் பேஸ் மாடல் தான் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதாவது ஒரு ப்ரிஃபிக்ஸ் ஆர் சஃபிக்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி இருக்கும். வேற சில இன்ஸ்ட்ரக்ட் இல்லாட்டி சாட் மாடல் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க இந்த ரெண்டு ஸ்டேஜஸை யூஸ் பண்ணி அந்த மாதிரி மாடலை கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ அதே மாதிரி எக்ஸாம்பிளில் லைக் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த ஓப்பன் ஏஐ இவங்க கிளாட் இவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க API வழியாக நமக்கு ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் கொடுப்பாங்க. ஸோ இப்போ அவங்களோட மாடல்ஸும் நம்ம போய் பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா லைக் இப்போ இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுற டேட்டில் தான் லைக் அவங்க 5.2 மாடல் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா லைக் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 5.2 நானோ மினி இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதே நீங்கள் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சாட் GPT மாடல்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல GPT-5 சாட் அப்படின்ட்டு இருக்கும், அதே மாதிரி GPT-4O அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாட் பேஸ்ட் மாடல் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச இந்த சாட் GPT-ல உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ டயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்சசபிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் அந்த ப்ரீ ட்ரெயின் அதாவது பேஸ் மாடல் வந்து இனிமேல் அவங்க ஃபர்தராக இனிமேல் இன்ஸ்ட்ரக்டரில் ஃபைன் டியூன் பண்ணி நிறைய அந்த RLHF டெக்னிக்ஸ் அண்ட் இந்த DPO டெக்னிக்ஸ் இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு இல்லாட்டி ஒரு ப்ரொடக்ஷன் ரெடி மாடலாக இந்த ரெண்டு மாடலை கொடுத்துருக்காங்க. வேறஸ் இந்த மாடலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஸ் மாடலாக தான் இருக்கும், பட் இதுலேயும் ஒரு சர்டின் எக்ஸ்டென்ட் லெவல் ஆஃப் ஒரு ஃபைன் டியூனிங் எல்லாமே இங்கே பண்ணியிருப்பாங்க. இன்னொரு எக்ஸாம்பிளாக நம்ம வந்து மிஸ்ட்ரல் அவங்களோட அந்த மாடல்ஸ் போய் பார்ப்போம். ஸோ இப்போ எதாவது ரீசெண்டாக அவங்க வந்து டெவ்ஸ்ட்ரல் அப்படின்ற ஒரு மாடல் இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேசிக்காக இதோட மேஜர் ஆப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா லைக் இந்த மாதிரி கோட் ரிலேட்டட் டாஸ்க்லாம் இது நல்லா பண்ணுறது. ஸோ அதுக்காக தான் டெவ்ஸ்ட்ரல் அப்படின்னு ஒரு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க பேஸ் மாடல் எதுவுமே ரிலீஸ் பண்ணல. அண்ட் இதில் ஏன் பேஸ் மாடல் ரிலீஸ் பண்ணல நான் என்ன நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதோட அப்ஜெக்டிவே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கோடிங் ரிலேட்டட் டாஸ்க் தான். ஸோ அதுக்கு ஒரு பேஸ் மாடல் கொடுக்குறதுக்கு போல அவங்க வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ட் அதாவது ஒரு ஃபைன் டியூன் பண்ணிவிட்டு நமக்கு அது ரிலீஸ் பண்ணால் இனிமேல் பெட்டராக இருக்கும்ட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பைத்தன் கோட் மாதிரியோ இல்லை ஒரு ஜாவா கோட் அந்த கோட்லாம் அவங்க ஃபுல்லாமே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சு கொடுத்துட்டாங்கன்னா ஸோ அந்த மாடல் நமக்கு அது பெட்டராக பர்ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க இந்த மாதிரி பேஸ் மாடல் எதுவும் ரிலீஸ் பண்ணல. வேற இங்கே மிஸ்டர் லார்ஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஸ் மாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கடைசியில் பார்த்தீங்கன்னா பேஸ்க்கு அப்புறம் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த நம்பர் ஐ திங்க் அது வந்து டைம் ஸ்டாப்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 இன்ஸ்ட்ரக்ட் மாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அது வந்து நார்மலாக இதில் ஒரு சாட் பேஸ்டுக்கான ஒரு மாடல் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் மாடலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சஃபிக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குவான்டைசேஷன் ஒரு டெக்னிக் வரும், அதை பற்றி நம்ம இனிமேல் டீட்டெயிலாக இந்த அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். பட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த சஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடலோட சைஸ் இனிமேல் கொஞ்சம் கம்மி பண்ணி நமக்கு அப்டேட் பண்ணியிருக்க மாதிரி. அண்ட் சிம்லராக நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈகிள் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஆப்டிமைசேஷன் டெக்னிக் மாதிரி. ஸோ அந்த மாதிரி வேரியேஷன்ஸில் அவங்களே ஃபைன் டியூன் பண்ணி அவங்களே நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மாடல்ஸ் கூட நம்ம வந்து ஃபர்தராக நம்மளோட யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம
நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிளா நம்ம டீப் சீக் இந்த மாடல் கூட பார்க்கலாம். ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா லைக் அதே மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் பேசிக்கா பாத்தீங்கன்னா நமக்கு பேஸ் மாடல் இருக்கணும், ஆனால் அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ட்ல ஏதாவது ஃபைன் டியூன் பண்ண மாதிரி இருக்கணும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா அவங்க வேற மாதிரி நேம் கொடுத்துருக்காங்க, இது வந்து எக்ஸ்பிரிமெண்டல் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி மாடல் கொடுத்துருக்காங்க, அண்ட் அதே மாதிரி அவங்க வேற ஏதாவது பண்ண படம் நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதுல இருந்து கூட நமக்கு இதுல இருந்து என்ன தேவையோ அது கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் செட் ஆஃப் வீடியோஸ்ல இருந்து இனிமே ஃபைன் டியூனிங்ல இனிமே ஒரு டிஃப்ரெண்டான இன்டெப்தான அந்த ஸ்டேஜஸ் பத்தி இனிமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதுல ஏதாவது ஒரு டவுட் இல்லை ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் தேவைன்னா ஜஸ்ட் லெட் மீ நோ இன் த கமெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அண்டில் தென், சியர்ஸ், பாய்.